விசாரணை என்ற பெயரில் தலித் மக்கள் தொடர்ந்து இந்த பிரச்சனையில் மீண்டும் மீண்டும் சித்திரவதைக்குள்ளாக்கப்படுபவர்களாக மாற்றப்படுகிறார்கள் என்பதை நாங்கள் வாலிபர் சங்கம் உண்மையாக கண்டிக்கிறோம். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி மரபை, தமிழகத்தினுடைய சமத்துவ மரபை எல்லாம் கேள்விக்குள்ளாக்குகிற ஒரு அடையாளமாக புதுக்கோட்டை வேங்கை வயல் கிராமத்தினுடைய நீர்த்தேக்க தொட்டி மாறி இருக்கிறது. வழக்கமாக நடக்கிற ஜாதிய வன்கொடுமைகள் போல அல்ல இது. இது மிக வன்கொடுமையினுடைய உச்சம் மலம் கொட்டப்பட்டது. அந்த சீரியஸான தன்மையிலிருந்து தான் தமிழக அரசு இதை அணுகுகிறது. ஆனால் காவல்துறை இதை முறையாக விசாரிக்கிறதுக்கான தயாரிப்பில் இல்லை. காவல்துறையிலையும் சரி, மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு நிர்வாகத்திலையும் இந்த ஜாதிய சிந்தனை இருக்கக்கூடிய நபர்களாக அந்த விசாரணை அதிகாரிகள் இருக்கிறார்கள் என்பது நம்மளுக்கு வந்து புலப்படுகிறது. இதுவரை தமிழ்நாட்டில் கடந்த 10-15 ஆண்டுகளில் வன்கொடுமை பிரச்சனைகள் ஏற்பட்ட பிறகு 25 நாட்கள் வரை குற்றம் சாட்டப்பட்ட ஒரு பிரச்சனையில் ஒருவர் கூட கைது செய்யப்படாமல் இருப்பது இதுதான் முதல் முறை. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழகத்தில் மிக முக்கியமான அளவில் பேசக்கூடிய விஷயமாக வேங்கை வயல் கிராமத்தில் தலித் மக்கள் பயன்படுத்தக்கூடிய நீர்த்தேக்க தொட்டியில் மலம் கொட்டப்பட்டு அது குறித்த விசாரணையும் அடுத்தடுத்த நிகழ்வுகளும் தொடர்ந்து நடந்து வருகிறது. கடந்த ஒரு மாதமாக தமிழகத்தை உலுக்குகிற விஷயமாக வேங்கை வயல் பிரச்சனை இருக்கிறது என்பது நாம் அனைவரும் அறிந்தது தான். ஆனால் அந்த பிரச்சனையில் இன்று எந்த விதமான ஒரு முன்னேற்றமான ஏற்பாடுகளும் ஏற்படவில்லை என்பதை நம்ம வந்து கவனத்தில் கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. உதாரணமாக தமிழக அரசாங்கம் இந்த பிரச்சனை டிசம்பர் 26 வெளிவந்த பிறகு இன்று வரை இந்த பிரச்சனையில் ஒருவர் கூட குற்றவாளிகள் கைது செய்யப்படாத நிலைமை இருக்கிறது. அந்த கிராமத்தில் நீர்த்தேக்க தொட்டியில் மலம் கொட்டப்பட்டது தவிர்த்து இரட்டை குவளை முறை, அதே போல் வந்து கோயிலுக்குள் தலித் மக்கள் வழிபடுவதற்கான உரிமை மறுப்பு, இந்த மாதிரியான பிரச்சனைகளில் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ். ஆனால் மலம் கொட்டப்பட்டது தொடர்பாக இதுவரை ஒருவர் கூட கைது செய்யப்படாத நிலைமை என்பது நீடிக்கிறது. உதாரணமாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அரசு கூறியிருக்கக்கூடிய விவரங்களின் அடிப்படையில் இதுவரை 85 பேர் விசாரிக்கப்பட்டிருந்தாலும் அதில் 39 பேர் தலித் மக்களாக இருக்கின்றனர் என்பது முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. இதில் வாலிபர் சங்கம் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, விசாரணை என்ற பெயரில் தலித் மக்கள் தொடர்ந்து இந்த பிரச்சனையில் மீண்டும் மீண்டும் சித்திரவதைக்குள்ளாக்கப்படுபவர்களாக மாற்றப்படுகிறார்கள் என்பதை நாங்கள் வாலிபர் சங்கம் உண்மையாக கண்டிக்கிறோம். இந்த பிரச்சனையில் மேலும் மேலும் சிக்கலாக்குகிற விஷயத்தை தமிழ்நாட்டினுடைய அரசாங்கமும் சரி, காவல்துறை நிர்வாகமும் சரி செய்து வருகிறது. எனவே அந்த விதமான துன்புறுத்தல்களை தமிழ்நாட்டினுடைய காவல்துறையும் சரி, இப்போது வந்திருக்கக்கூடிய சிபிசிஐடி விசா விசாரணையும் அந்த வகையில் விசாரணையை மேற்கொள்ளக்கூடாது என்பதை நாங்கள் கவனப்படுத்திட விரும்புகிறோம். மேற்கொண்டு இதில் நாம் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், இன்று அந்த மலம் கொட்டப்பட்ட நீர்த்தேக்க தொட்டி சுத்தம் செய்யப்பட்டு கிருமி நாசினி செய்யப்பட்டு மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டுவதற்கான ஏற்பாடுகளை தமிழக அரசு ஆரம்பத்தில் செய்தது. ஒரு கடும் எதிர்ப்பின் விளைவாக ஒரு புதிய நீர்த்தேக்க தொட்டியை கட்டுவதற்கான அறிவிப்புகளை அரசாங்கம் இப்போது வெளியிட்டிருக்கிறது. ஆனாலும் அந்த மலம் கொட்டப்பட்ட நீர்த்தேக்க தொட்டியை இடிப்பதற்கான வேலைகளை அரசு இதுவரை செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று அந்த நீர்த்தேக்க தொட்டியானது அந்த குற்றம் புதுக்கோட்டை வேங்கை வயல் கிராமத்திற்கான தலித் மக்கள் ஒடுக்குமுறைக்கு உள்ளான பிரச்சனையின் அடையாளமாக மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி மரபை, தமிழகத்தினுடைய சமத்துவ மரபை எல்லாம் கேள்விக்குள்ளாக்குகிற ஒரு அடையாளமாக புதுக்கோட்டை வேங்கை வயல் கிராமத்தினுடைய நீர்த்தேக்க தொட்டி மாறி இருக்கிறது. எனவே தமிழ்நாடு அரசாங்கம் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் அடிப்படையில் மக்களை தீண்டாமைக்குள்ளாக்குகிற, தீண்டாமையை உருவாக்குகிற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வேலைகளை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் தீண்டாமை சுவரை போல இந்த நீர்த்தேக்க தொட்டியையும் தீண்டாமை சுவரை போல ஒரு பொருளாக கருதி நீர்த்தேக்க தொட்டியை இடிக்க வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். இந்நேரம் அரசாங்கமே, தமிழ்நாடு அரசாங்கம் அதற்கு இருக்கக்கூடிய மரபு பாரம்பரியம் பண்பாட்டினுடைய வழியாக இந்த நீர்த்தேக்க தொட்டியை இடித்திருக்க வேண்டும். ஆனால் அரசு அவ்வாறு செய்ய தவறி இருக்கிறது. எனவே வாலிபர் சங்கம்
இந்த நீர்த்தேக்க தொட்டியை இடிக்கும் போராட்டத்தை வருகிற ஜனவரி 21ஆம் தேதி புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவேல் கிராமத்தில் நடத்த இருக்கிறோம். அந்த போராட்டத்திற்கு தமிழகத்தில் யாரெல்லாம் ஜாதிய வேற்றுமைகளை வேற்றுமைகளை இருக்கக்கூடாது என்று விரும்புகிறார்களோ, தீண்டாமைக்கு எதிரான போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, அவர்களெல்லாம் இந்த போராட்டத்தில் இணைய வேண்டும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முற்போக்கான இளைஞர் அமைப்புகளும் இந்த வேங்கை வயல் கிராமத்தில் இருக்கக்கூடிய மலம் கொட்டப்பட்ட ஜாதிய அடையாளமாக, ஜாதிய வன்மத்தின் அடையாளமாக உருவாகி இருக்கக்கூடிய அந்த நீர்த்தேக்க தொட்டி இடிப்பு போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறோம். அரசியல் ரீதியாக எல்லாருக்கும் அழைப்பு விடுக்கலாம் என்ற ஆலோசனை எங்களுக்கு இருக்கிறது. இந்த சமூக நீதி களத்தில் தொடர்ச்சியாக தீண்டாமைக்கு எதிராக போராடக்கூடிய பல்வேறு இயக்கங்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. சின்ன சின்ன அமைப்புகள் துவங்கி ஏராளமான அமைப்புகள் இருக்காங்க. உதாரணமாக மே 17 இயக்கம் இருக்கிறது, விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது. இப்படி ஏராளமான அமைப்புகளுக்கு நாங்கள் அழைப்பு விடுக்கிற இருக்கிறோம். கைது பண்ணலன்னு சொல்றீங்க அப்படின்னு அரசியல் ரீதியாக பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதுக்காக தமிழக அரசு மௌனம் காக்கிறது. இல்லை, தமிழக அரசு மௌனம் காக்கிறது என்ற தன்மையில் இதை எடுத்துக்கொள்ளலை நாங்கள். ஏன்னா ஒரு ரொம்ப சீரியஸான பிரச்சனையாக நம்ம இதை பார்க்குறோம். வழக்கமாக நடக்கிற ஜாதிய வன்கொடுமைகள் போல அல்ல இது. இது மிக வன்கொடுமையினுடைய உச்சம், மலம் கொட்டப்பட்டது. சாதாரணமாக இரட்டை குவளை முறையோ அல்லது வந்து ஒரு தெருவிற்குள் செருப்பு போட்டு நடக்கக்கூடாது என்கிற தன்மையோ, கோயிலில் வழிபாடு கூடாது என்கிற தன்மையோ மட்டுமல்ல, ஒரு மனித மனத்தில் இருக்கக்கூடிய வன்மத்தின் உச்சமாகத்தான் ஒரு குடிநீர் தொட்டியில் கொண்டு போய் மலத்தை கொட்டுவதாக நம்ம பார்க்குறோம். அந்த சீரியஸான தன்மையிலிருந்து தான் தமிழக அரசு இதை அணுகுகிறது. ஆனால் காவல்துறை இதை முறையாக விசாரிக்கிறதுக்கான தயாரிப்பில் இல்லை. காவல்துறையிலையும் சரி, மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு நிர்வாகத்திலையும் இந்த ஜாதிய சிந்தனை இருக்கக்கூடிய நபர்களாக அந்த விசாரணை அதிகாரிகள் இருக்கிறார்கள் என்பது நம்மளுக்கு வந்து புலப்படுகிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் கடந்த வாரத்தில் சிபிசிஐடிக்கு இந்த வழக்கை வாற்றுவதற்கு முன்பு தலித் மக்களையே மீண்டும் குற்றவாளியாக்குகிற முயற்சியில் காவல்துறை இருந்தது அப்படின்றத தான் நம்ம பார்க்குறோம். அதாவது முதல்ல கவனத்துக்கு வந்தது வேங்கைவேல் கிராமத்தில் மலம் கொட்டப்பட்ட இஷ்யூ தான் மாவட்ட நிர்வாகத்தினுடைய கவனத்திற்கு வந்தது. அங்கே இருக்கக்கூடிய புதுக்கோட்டை கந்தர்வக்கோட்டையினுடைய சட்டமன்ற உறுப்பினராக கூடிய தோழர் சின்னத்துறையினுடைய தலையீட்டு மூலமாக தான் அந்த பிரச்சனை மாவட்ட நிர்வாகத்தினுடைய கவனத்திற்கு போகிறது. அந்த பிரச்சனை அடுத்த கட்டத்திற்கு போவதற்கு முன்பாக அதே கிராமத்தில் இருக்கக்கூடிய மற்றும் 2 தீண்டாமை வடிவங்கள், ஒன்று கோயிலுக்குள் கிராம மக்கள் நுழைய முடியாது, தலித் மக்கள் நுழைய முடியாத பிரச்சனை, இன்னொன்று இரட்டை கோலை முறை. ஒரே கிராமத்தில் 3 வகையான வன்கொடுமை பிரச்சனைகள் தலித் மக்கள் மீது இருப்பதும் அந்த கிராமத்தில் இருக்குது. அந்த மற்ற 2 தான் அரசு நிர்வாகம் மிக வேகமான ஒரு தலையீட்டை செய்தது அப்படின்றதான் நம்ம பார்க்க வேண்டியது. இந்த 3 விஷயத்தில் அந்த குற்றவாளிகளை கண்டறிகிறோம்ன்ற பெயரில் விசாரணைகள் நடந்தது. முதல் வந்து எஸ்பி தலைமையிலான ஒரு விசாரணை என்பது நடந்தது. அதற்கு பிறகு மத்திய மண்டல ஐஜியின் உத்தரவின் பெயரில் ஒரு விசாரணை கமிஷன் என்பது நடைபெற்றிருக்கிறது. இப்போது சிபிசிஐடிக்கு போயிருக்கு. ஆனால் எதுலேயுமே ஒரு திட்டவட்டமான முடிவு அப்படின்றது எடுக்கப்படலை. இதுவரை தமிழ்நாட்டில் கடந்த 10-15 ஆண்டுகளில் வன்கொடுமை பிரச்சனைகள் ஏற்பட்ட பிறகு 25 நாட்கள் வரை குற்றம் சாட்டப்பட்ட ஒரு பிரச்சனையில் ஒருவர் கூட கைது செய்யப்படாமல் இருப்பது இதுதான் முதல் முறை. இது வந்து தமிழக காவல்துறையினுடைய தோல்வியாகத்தான் இருக்குது அப்படின்றதான் பார்க்க வேண்டியிருக்கு.